ஹலோ காய்ஸ். ஸோ இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, கார்னி கிரான்ச் நியூ மோடு எப்படி ப்ளே பண்ணுறது, எப்படி அதை எப்படி ஈஸியாக வின் பண்ணுறது, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஹயோட்டோ அப்டேட் எதன் 2.0ன்றாங்க பார்த்தீங்களா, அந்த மாதிரி ஹயோட்டோ வந்து அடுத்த இது பண்ணுறது, ஷிஃப்ட் பண்ணுறது, அந்த மாதிரி நிறைய பார்க்கலாம். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ நம்ம சேனல் இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் வர பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் கொடுத்துங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோஸ்க்கு உடனே உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். ஸோ இந்த வீடியோவில் நம்ம வந்து ஃபஸ்ட்டு ஹயோட்டோவை வந்து நம்ம ஷிஃப்ட் பண்ணிடலாம். அதாவது சாதா ஹயோட்டோவை வேறு லெவல் ஹயோட்டோவை போட்டுடலாம். அது நல்லாயிருக்கு இல்லையான்னு இந்த இது முடிஞ்சால் தான் உங்களுக்கு தெரியும். ஸோ நம்மளுக்கு வந்தால் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ஆனால் ஒரு மைனஸ் பாயிண்ட் தான் இருக்குது. என்னென்னா அலோக் யூஸ் பண்ணுறவங்களால 2.0 ஹயோட்டோ யூஸ் பண்ண முடியாது. ஏன்னா அதுக்கும் அந்த மாதிரி தான் பவர் கொடுத்துருக்கான். ஸோ இருங்க, லோடிங் ஆகிட்டுருக்கு. ஸோ அட்வான்ஸ் சர்வரில் தான் இப்போதைக்கு வீடியோ போட்டுட்ருக்கேன். இதில் ஃபுல்லாக ரிவ்யூ பண்ணி முடிச்சுட்டு எல்லா இப்போதைக்கு க்ரீன் கலர் M10 மட்டும் தான் வச்சுட்ருக்கேன். டைமண்ட் கொடு குத்தியும் நிறுத்திட்டான். ஸோ நம்ம வந்து எல்லா M10 வாங்கி போடலாமா இல்லை என்ன பண்ணலான்றத கமெண்ட் சொல்லுங்கள், கமெண்ட்டில் போடுங்க. நான் அது மாதிரி பண்ணி ஒரு வீடியோ மேக் பண்ணி போடுறேன். ஸோ எவ்வளோ நேரம் ஆகும்னு தெரில. ஏன்னா இதில் வந்து அவ்வளோவா பிளேயர்ஸ் இல்லாததுனால ரொம்ப நேரம் லோட் ஆகிட்டு அப்பா உள்ளே போயிடுச்சு. ஸோ லோபி வந்தாச்சு, தான் புது லோபி பாருங்கள். ஆல்ரெடி காட்டினான் ஞாபகம் இல்லை. ஸோ ஃப்ளைட்டு அது இது எதோ இருக்குது. ஸோ தேர்ட் ஆனிவர்சரின்றதுனால 3-3 பறந்துட்டுருக்கு. ஸோ பச்சை கலர் ஓரளவுக்கு நல்லா தான் இருக்குது. M10 சொல்கிறவர்களுக்கு இல்லை, ஆனால் ரெட்டு வச்சு எப்படின்னு தெரியல, பார்க்கலாம். எல்லாத்துலேயும் 3-3 தான் இருக்குது, ஏன்னா தேர்ட் ஆனிவர்சரி வரப்போகிறதுனால. ஸோ அந்த லைட் பாஸ் ஃப்ரீயாக தரேன்னு இருக்காங்க, பார்க்கலாம். ஸோ இன்றைக்கி காலைல ஒரு லெவல் அப்புன்னு ஒரு ஈவெண்ட் வந்துச்சு, தூக்கிட்டோம் அதை. ஆனால் வந்துருச்சு அது. நான் வந்து 30 டைமண்ட் கிட்டத்தட்ட வேஸ்ட் பண்ணிட்டேன். ஸோ இந்த வீடியோ நான் ரெக்கார்ட் பண்ணது ஏன்னே பண்ணேன், ஆனால் இன்றைக்கி இந்த அப்லோட் பண்ணுற டேட் இன்றைக்கி தான். ஆனால் இன்றைக்கி பார்த்திங்கன்னா 30 டைமண்ட் வேஸ்ட் ஆகிடுச்சு. பொருள் வாங்கிட்டேன், பட்டு டைமண்ட்ச்சி வேலெட்டில் வந்துடும். நாங்கள் போய் பார்த்தா வரலை. அந்த அமௌண்ட் வாங்கிட்டேன், ஓரளவுக்கு நல்லாயிருக்கு. ஸோ ஃப்ளைட் பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு சுமாராக தான் இருக்குதுன்னு சொல்லணும். முன்னே இருந்ததோட முன்னாடியே நல்லா இருந்த மாதிரி இருக்குது. இப்போ ஏதோ ரிச்சு ஃப்ளைட்டுன்ற பண்ணுற பேரில் நார்மலாக ஏதோ கொடுத்துட்ருக்கான். ஸோ நம்ம இடம் எப்போவுமே பீக்கு தான். ஸோ ஹயோட்டோ ஷிஃப்ட் பண்ணுறது பார்த்திங்கன்னா 100 டேமேஜ், அப்புறம் ஒரு கில் அடிக்க சொல்லியிருந்தான்னு நினைக்கிறேன். இதில் நம்மளுக்கு பார்த்திங்கன்னா எப்படியும் வெறித்தனமாக கொடுத்து நம்மளை வேட்டையாடிடுவான். ஸோ கெல்லி கொடுத்த மாதிரி தான். 400 கிலோமீட்டர் வாக் பண்ணணும், அதுக்கப்புறம் 100 ஃப்ரெண்ட்ஸோட மேட்ச் போகணும். நாங்கள் அது ரெண்டு மட்டும் தான் முடிக்கல, மற்ற ரெண்டு முடிச்சிட்டேன் கில்லு போயா. ஸோ இதுவும் அதே மாதிரி தான் பண்ணணும்னு நினைக்கிறேன், பார்க்கலாம். ஸோ இறங்குறோம். நம்ம எப்போவுமே இந்த இடத்துல தான் இறங்குவோம் பீக்கு. அதுவும் இந்த வீடு தான் எனக்கு ரொம்ப பிடிச்சது, இங்கே தான் எப்போவுமே இறங்குவேன். ஸோ ஒருத்தன் இறங்குறான், கன்று கிடைக்கலையே. எறா எறா எறா, ஷார்ட் கன் பரவாயில்ல, இல்லாததுக்கு இது ஏதோ பரவாயில்ல. நபா இது MP5 கிடச்சிச்சு. வரான் வரான், ரெண்டு பேர் வராங்க. சர்ச்சே இறக்கிடலான்னு பார்த்தா போயிட்டான். ஸோ ஆளை காணோம். அநேகமாக கீழே தான் குதிப்பாங்க எல்லாம், இந்த மாதிரி பயந்துட்டா. ஸோ நம்ம கீழே போய் செக் பண்ணிடலாம். இந்த சைடு வந்தாங்கன்னா இந்த சைடு தான் குதிச்சிருக்க வாய்ப்பு இருக்குது. சரி பாய் பார்த்துடலாம். ஸோ இதோ வீட்டுக்குள்ளே இருக்க மாதிரி இருக்குது, தெரில காணோம். ஐயோ ஸ்கோப் வேறாவது. ஸோ இப்படி தான் அதோ ஓடுறான். ஸோ பார்த்தாச்சு, இப்போ அவன் காலி பண்ணிடலாம் அவனை. எங்கே ராசா ஓடுறீங்க? முடிச்சாச்சு, அவ்வளோதான், வேறு லெவலில் ஹெட்டு போட்டாச்சு. எல்லோரும் ஒரு லைக் போட்டுருங்க. ஒரு ஒரு ஹெட்டுக்கும் ஒரு ஒரு லைக் வரணும். அதுக்குன்னு நீ நான் மொத்தமாக ரெண்டு ஹெட்டு தாண்டா வச்சுருக்கேன், இல்லை ஒரு ஹெட்டு தாண்டா வச்சுக்கிற ஒரு லைக்குன்னு சொல்லாதீங்க. பார்க்குற ஒரு ஒருத்தரும் போடணும் லைக்கை, கன்ஃபார்ம் போட்டே ஆகணும். ஸோ யாருமே காணோம். ஒரு 100 டேமேஜ் கொடுத்துட்ருப்பேன், இன்னொரு கில் அடிச்சிட்டேன். சரி இதுக்கு க்ளூ ஆள் வச்சுட்டே பண்ணலாம், என்ன ஒர்க் ஆகலை. ஓ சரி, க்ளூவால் மாற்றிடலாம் அப்புறமா. ஸோ பின்னாடியே சண்டை போடுறாங்க. ஸோ நம்மளுக்கு அதெல்லாம் தேவையில்ல, ஹயோட்டோ ஷிஃப்ட் பண்ணால் போதும், மேட்செல்லாம் பண்ணிக்கலாம். ஓ கிரனேடு போடுறான், அப்போ இங்கே எவனோ இருக்கான், போய் முடிச்சுட்டு வந்துடலாம். இப்போ எதுக்கு சொல்லுதோ, இங்கே ஆளை காணும். ஸோ அது ஒருத்தர் இருக்கான், சே தப்பிச்சிட்டான். ஸோ நம்மளை அடிக்கிறாரு, டக்குன்னு க்ளூவால் போடு, ஓடா ஓடிட்டான். ஸோ ரீலோட் பண்ணிவிட்டு மெடிக்கெட் போட்டு போய் அடிக்கலாம். இல்லைனா வேறு எதாவது டபுள் புல்லெட்டு, அதாவது
88.87 வச்சுருந்தான், நம்மளை முடிச்சிருவான். ஸோ அவங்க போயிட்டான் பார்த்துட்டேன். ஸோ ஒன்று ரெண்டு ஐயோ தப்பிச்சிட்டான். ஸோ அங்கே போய் உட்காந்துட்டு இருப்பான், எனக்கு தெரியாது. ஸோ பின்னாடி எவனோ வந்துட்டான் அதுக்குள்ளே. ஸோ இவனை முதல்ல முடிச்சிடலாம், எட்டே இல்லை. சரி அங்கே உட்காந்துட்டு இருக்கா, நான் பார்க்காம போயிடுவேன், அவ்வளோதான் காலி. இதுக்கு தான் நான் அவ்வளோ கிட்டே போக மாட்டேன். சரி விடுங்க, ஹயோட்டோ ஷிஃப்ட் ஆகிட்டு இருப்பான்னு நினைக்கிறேன். சரி வாங்க வெளியே போய் பார்க்கலாம். வெளியே வருது. ஸோ மறக்காமல் எல்லோரும் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுறங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுறங்க. ஸோ நம்ம சர்வர்லேயும் வந்துடும் எப்படியும். உங்களுக்கு ஹயோட்டோலாம் வச்சுருந்தீங்கன்னா சும்மா வெறித்தனமாக ஆடலாம், தோவாவே காயிடுச்சு. ஸோ அதான் 100 டேமேஜ் ஒரு கில்லு தான். ஸோ பண்ணியாச்சு, அவே கொடுக்கலாம் அங்கே பாருங்கள். ஸோ வந்துருச்சு அவேக்கு, அவள் தான் ஒரு இது கொடுத்துருக்கான். ஸோ இந்த ஸ்டோரி போய் பார்க்கலாம். ஸோ பார்த்தீங்கன்னா ஸ்குவாட் ட்ரைனிங், முதல்ல ட்ரைனிங் எடுக்கிறான் ஹேட்டோ ஸ்குவாடில். அந்த டென்னிஸ் பால் எடுத்து வரத்தெல்லாம் கட் பண்ணிகிட்ருக்கான். ஸோ வெறித்தனமாக கட் பண்ணி எல்லாத்தையும் ஸ்ப்ளாஷ் பூ எல்லாம் பண்ணியிருக்கான். ஸோ நெக்ஸ்ட்டு பயோக்ரேம் ஏதோ இருந்துச்சு, டக்குன்னு அதுக்குள்ளே வந்துட்டுருங்க. சரி பார்த்தீங்கன்னா ஃபைட்லாம் போடுறான். அந்த ஃபைட்டில் என்ன நடக்குதுன்னா, அவனோட கையை வெட்டி எடுத்துடுறாங்க மேட்சில் தோத்ததுனால. ஸோ அவனை டாக்டரை விட்டு கிட்டுட்டு போய் அவன் கையில் வந்து ஒரு இரும்பை பொருத்தி ஒரு இரும்பு கை கொடுக்குறாங்க. ஃபயர் பிராண்ட் இப்போ தான் மாறுறான், அவன் தனியாக நடந்து போயிட்டுருக்கான் அவன் கையில் ஏதோ வச்சுட்டு. டக்குன்னு அவனை ஒரு 3 பேர் தாக்குறாங்க. ஸோ அவன் முடிஞ்ச அளவுக்கு சமாளிக்கிறான். அப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த அதை எடுத்து எடுத்தோடனே அவனுக்கு ஏதோ பவர் மாதிரி வருது. உடனே ப்ளூ கலராக மாதிரி கட்டியெல்லாம் எடுத்து சண்டை போட ஆரம்பிச்சிடறான். இதில் ஒரு கதைன்னு போட்டுனுங்கிறான் பாருங்கள். ஸோ என்னன்னு தெரில, வரல. ஸோ பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் அடுத்த நாள் வந்து இதில் கொடுத்துட்டான், நம்மளுக்கு வந்து ஃப்ரீயாகவே கொடுத்துட்டான். ஸோ நானும் போய் தேடி தேடி பார்ப்பேன், இருக்காது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அதனால் உள்ளே லாகின் பண்ணதுக்கு ஃப்ரீயாக கொடுத்துட்டான். ஸோ அதை ரெக்கார்ட் பண்ணியிருக்க மாட்டேன், லாகின் பண்ணிவிட்டு அப்புறம் உள்ளே வந்து ரெக்கார்ட் பண்ணலான்னு பார்த்துருப்பேன், நல்லா ரெக்கார்ட் பண்ணல. ஸோ பார்த்திங்கன்னா இப்போதைக்கு தேடுவேன், எங்கெங்கயோ தேடுவேன், எதுவுமே கிடைக்காது. சரி அப்டேட் பண்ணால் வந்துடும் போலுக்கு அப்படின்னு அப்டேட்டும் பண்ணி பார்ப்பேன், வரமாட்டுது. சரி கீழே எக்யூப் இருக்கே, அதை கிளிக் பண்ணால் கூட ட்ரெஸ் வரல. சரி ஒரு டவுன்லோட் பண்ணல போலுக்குன்னு பார்த்தா அதுவும் எதுவும் காமிக்கல. சரி அப்படின்ட்டு போய் போய் சுற்றி பூஞ்சி பார்ப்பேன், எங்கேயும் கிடைக்காது. சரி ஹயோட்டோ ட்ரெஸ்ஸை போட்டு வந்துடலாம், நம்ம கொரோனிக் கிரன்ச் மோடாக போய் பார்க்கலான்னு பார்த்தா அது வந்து ஆல்ரெடி ப்ளே பண்ணியிருந்தேன். அப்போ வந்து கொஞ்சம் கஷ்டமாக அந்த மாதிரி இருந்துச்சு, அப்புறம் ஆட ஆட கற்றுக்கிட்ட பிறகு இப்போ கொஞ்சம் ஈஸியாக இருக்குது. சரி வாங்க நம்ம கொரோனிக் கிரன்ச் மோட் போய் போயிட்டு வந்துடலாம். ஸோ பார்த்திங்கன்னா ரொம்ப நேரம் லோட் ஆகிட்ருக்கோம், அதனால் கட் பண்ணிட்டுருப்பேன். ஸோ வந்துருச்சு, லோட் ஆகிட்டுருக்குதோ. கான்வி கிரன்ச் ஃபைட் ஃபார் கண்ட்ரோல் ஆஃப் த வெஹிக்கல். ஸோ இது பார்த்திங்கன்னா என்னென்னா ஒரு ஒரு வண்டி கொடுப்பாங்க, அதை மான்ஸ்டர் ட்ரக் இருக்கும்ல, அந்த வண்டி அந்த ட்ரக்கு மாதிரி இருக்கிறத கொடுத்துருவாங்க. ஸோ ரெண்டு இதுவும் இருக்கும், ஒன்று வந்து ஃபஸ்ட்டு அவங்க வந்து அந்த வெஹிக்கல் அந்த லாஸ்ட் வரையும் எடுத்துகிட்டு போகணும். செகண்ட் அந்த டைம்லேயே நம்ம வந்து அவங்கள வந்து பிளாக் பண்ணணும், வர மாதிரி வரக்கூடாதவங்க அந்த இடத்துலேயே அவங்கள முடிச்சிடணும். இல்லைனா டயரோட வெஹிக்கல் இல்லைனா பாடியை வந்து டேமேஜ் பண்ணிட்டா அவங்களால வெளியே இது பண்ண முடியாது. ஸோ பார்த்திங்கன்னா அதுக்குள்ளே ஒருத்த வெளில வந்துருப்பான், மற்றவங்களாம் அப்போ தான் வருவாங்க. சரி நம்ம டயரை டேமேஜ் பண்ணிட்டா இங்கேருந்து எடுத்துகிட்டு போகாமல் இருப்பாங்கன்னு டயரை டேமேஜ் பண்ணுவோம். ஸோ வெறித்தனமாக ஆனால் மட்டும் தான் இதெல்லாம் ஜெயிக்க முடியும். ஸோ பார்த்திங்கன்னா இதான் ட்ரக்கு, இந்த மாதிரி அதை கூடயே நின்றுட்டு இருந்தால் நம்ம நின்றுட்டு இருந்தால் பின்னாடி போகும், அவங்க நின்றுட்டு இருந்தாங்கன்னா முன்னாடி போகும். ஸோ அவ்வளோதான் மேட்ச்சே, இதோ முன்னாடி போதா. இப்போ வந்து நம்ம வந்து அதை முன்னாடி போகாமல் தடுக்கணும், அவங்க எல்லோரையும் கில் பண்ணால் போதும், இல்லைனா அந்த வெஹிக்கிளோட பாடியில் டயரை வந்து டேமேஜ் பண்ணால் போதும். ஸோ பார்த்தீங்கன்னா ஸ்பீடாக போகும் அவங்களுக்கு மட்டும், நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா ஸ்லோவாக போகும். ஸோ ஒரு வேறு லெவலில் எடுத்து திருப்பி ஒரு லைக் போட்டுருங்க. ஸோ பார்த்தீங்கன்னா முடிச்சாச்சு. சரி பின்னாடி கொண்டு வரலாமே அப்படின்னு போய் நிற்பேன், மெதுவாக பின்னாடி வரும். அப்புறம் பார்த்தீங்கன்னா டக்குன்னு இன்னொருத்த வந்துடுவான். ஐயோ எல்லோ கலரில் இருந்தால் வர அவனுக்கு சுட முடியாது, அதனால் அவன் நம்மளை போட்டு தள்ளிட்டான். ஸோ அது பக்குன்னு நினைக்கிறேன், ஏன்னா ரிவே ஆகிட்டு அவங்க பிளேஸில் தான் ஆகணும், திடீர்னு அங்கேயே ஆகுறாங்க. அது வந்து கிளியர் பண்ணுறாங்கன்னு நினைக்கிறேன் நம்மளுக்கு கொண்டு வரத்துக்குள்ளே கரீனா. ஸோ நிறைய பேர் சொல்லிகிட்டு இருக்காங்க ஃப்ரீயாக டைமண்ட்ஸ் வரப்போதுன்னு, பார்க்கலாம். இதில் வந்து இதில் கொடுக்குற டைமண்ட்ஸே எடுத்துட்டான் இந்தியா சர்வுக்கு. இவ்வளோ நாள் வந்து இந்த சர்வரில் விளையாடிட்டு இருந்தோம், இந்தோனேஷியன் சர்வர், இப்போ இந்தியன் சர்வர் மாற்றிட்டான். ஸோ டயரை டேமேஜ் பண்ணிடுறேன், ஏன்னா அப்போ தான் அதுக்கு மேலே முன்னாடி வராமல் இருப்பாங்க. இனிமேல் யாரும் வந்தாலும் போட்டுடலாம் அப்படின்னு போவேன். ஸோ போனீங்கன்னா நம்மளை போட்டுருவான்னு நினைக்கிறேன், இல்லை நம்ம போட்டாச்சு. ஸோ பின்னாடி கொண்டு போகலான்னு பார்க்க டைமில் நம்ம காலி. ஸோ இப்போ அவன் முன்னாடி கொண்டு போயிட்டுருப்பான். ஸோ இப்போ நம்ம டக்குன்னு ரிவை ஆகணும், அது கொஞ்சம் லேட் ஆகும், ஏன்னா அவங்களுக்கு டைம் வேணும்ல. ஸோ நாங்கள் 3 பேர் தான் இருக்கோம், அவங்க டீமில் 4 பேர், மொத்தமாக 4 பேர் தான் வரணும். எங்கள் டீமில் ஒரு ஆள் இல்லை. ஸோ 2x speed தான் பண்ணியிருப்பேன், ஏன்னா ரொம்ப நேரம் போச்சு, இந்த மேட்ச் இருக்கிறதுலேயே ரொம்ப நேரம் போகும். ஸோ ஃபஸ்ட்டு 2 பாயிண்ட் எடுக்கணும், 3 ரவுண்டு கொடுப்பான். ஸோ வெறித்தனமாக ஹெட் போட்டுட்ருக்கோம்.
ஸோ இதோ இங்கே வந்துருச்சு பார்த்தீங்களா. இந்த மாதிரி வராமல் ஸ்ட்ரெயிட்டாக இதுக்குள்ளேயே வந்துடுறாங்க. ஸோ நம்ம இருக்கிறதுனால டயரை டேமேஜ் பண்ண தேவையில்ல, ஏன்னா பின்னாடி போகணும். ஸோ அவங்களுக்கு முன்னாடி போகிறது மட்டும் பார்த்தீங்கன்னா வெறித்தனமாக செம்ம ஸ்பீடாக போகும். நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா எப்படி சொல்கிறது, செம்ம ஸ்லோவாக போகும், அப்படியே ஆப்போசிட்டாக இருக்கும். ஸோ பார்த்தீங்கன்னா பின்னாடி ஒருத்தன் வருவான், அடிப்பேன் ஹெட்டு, அவ்வளோதான் காலி. ஸோ டயரை டேமேஜ் பண்ணிடலாம், வந்துகிட்டே இருக்க ஸ்பீடானு டயரை டேமேஜ் பண்ணுறோம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா அங்கே ஒருத்தன் வரான், நானும் ஸ்கோப் போட்டு அடிப்பேன், வேலைக்கு ஆகாது. சரி க்ளூவில் போட்டால் டயரில் போட்டுட்ருப்பேன், அதனால் வந்துடும். சரி இந்த டயர் ஓரமாக நின்னால் டேமேஜ் வியாதே அப்படின்னு நிற்பேன். ஸோ அதோ மேலே இருக்க பாருங்கள் அந்த அலாக் பவர், அதை போட்ட பாருங்க. இப்போ முன்னாடி வந்து எனக்கு ஷீல்டு மாதிரி வந்துடும். ஸோ அதுக்குள்ளே அடிச்சுட்டுக்கிறான் அவன் என்ன. ஸோ நான் அது அப்புறம் விவரமாக சொல்கிறேன். அது பார்த்தீங்கன்னா முன்னாடி வந்து நம்மளுக்கு ஷீல்டு மாதிரி ஒன்று கொடுத்துரும். ஸோ அவன் அடிக்கிற ரெண்டு அடி நம்ம மேலே படாது. இப்போ டபுள் புல்லட் வச்சுருந்தானா ரெண்டு அடி நம்ம மேலே படாது, நம்ம அதுக்குள்ளே அவனை முடிச்சிடலாம். பார்த்தீங்கன்னா ஒரு ஹெட் முடிஞ்சிச்சு. ஸோ எப்படி அச்சு ஹெட் அச்சு ஆக்கிறடா அப்படிலாம் கேட்காதீங்க. இந்த கேப்பில் போய் அச்சுது ட்ரக்கு பின்னாடி, இந்த கேப்பு. ஸோ அங்கே ஒருத்தன் வரான், அவனுக்கு ஒரு ஹெட் போடலான்னு பார்க்குறேன், ஓட்டான். ஸோ பின்னாடி போக மாட்டேது என்னென்னு பார்த்தீங்கன்னா டயரை டேமேஜ் பண்ணிட்டுக்கிறான். ஸோ இங்கே அதுக்குள்ளே இன்னொருத்தன் வந்துட்டான். ஸோ முடிச்சாச்சு. ஸோ இன்சைடு ஒருத்தன், அவனையும் முடிச்சாச்சு. ஸோ அங்கே ஒருத்தன் வரான், அவனையும் முடிச்சாச்சு. ஸோ இப்படியே முடிச்சுட்டே இருக்கும். ஸோ பின்னாடி போகிற மாதிரி தெரியல, பின்னாடி போயிடுச்சு. ஸோ அடிச்சு வச்சு ஹெட்டு முடிச்சிச்சு. இப்போ நம்ம மூணு பேர் இருக்கிறதுனால அங்கே மூணுன்னு காமிக்குது. இப்போ அவங்களுக்கு வந்து ப்ளூ இது காமிக்கிறது, ப்ளூ இது காமிக்க அவங்க இருந்தாங்கன்னா மேலே பாருங்கள் மான்ஸ்டர் இருக்கு. ஸோ அதை வச்சு கண்டுபிடிச்சிக்கலாம் எத்தனை பேர் இருக்காங்க, நம்ம போய் அடிக்க முடியுமா. ஸோ பின்னாடி வந்து போட்டான். ஸோ அந்த ஷீல்டு பவர் அலோக் மாதிரி தான், மேலே ஒரு ஷீல்டு மாதிரி இருக்கு பாருங்கள். நம்ம வந்து ஃபஸ்ட்டு ரெண்டு புல்லட் ஃப்ரண்ட்டு டேமேஜ் மட்டும் கம்மி பண்ணோம். ஸோ அலோக் இல்லாதவங்க மட்டும் தான் யூஸ் பண்ண முடியும். அலோக் இருக்கவங்க இது இந்த பவர் யூஸ் பண்ண முடியாது, சாதா ஹைட்டோ யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ முடிச்சிட்டாங்க, நடுவில் கேப்பில் அடிச்சிட்டாங்க. ஐயோ கிட்ட போதே. ஸோ ஓவர் டைம் தான் நினைக்கிறேன். ஸோ 15 seconds இருக்குது, ஏற்றிட்டு போயிட்டே இருக்காங்க. டயரை டேமேஜ் பண்ணுறோம் இல்லைனா காலி நம்ம. ஸோ இனிமேல் டயர் டேமேஜில் வேலைக்கு ஆகுது, அவ்வளோ அவங்களும் முடிச்சா தான் வேலைக்கு ஆகும். ஸோ பின்னாடி போ போக மாட்டேதே, ஏன்னு தெரியலையே. ஆ போயிடுச்சு. ஐயோ உள்ளே வந்துட்டான்னு நினைக்கிறேன். ஸோ ஆமாம் பார்த்தீங்கன்னா அவன் உள்ளே வந்துட்டானா நம்மளுக்கு, ஓ முடிச்சுட்டு இருக்காங்க. அவன் உள்ளே வந்துட்டானா நம்மளுக்கு வந்து டைம் 15 seconds ஆகிடும். நம்ம உள்ளே இருந்தோன்னா நான் டைம் கம்மியாகிட்டே வரும். ஸோ முடிச்சாச்சு மிஷன் அக்கம்ப்ளிஷ்ட். ஸோ அமுக்கு டுமுக்கு அமால் டுமால் ஹா. ஸோ பார்த்தீங்கன்னா ஸ்காரு கொஞ்சம் குப்பிச்சு ஸ்கார் செம்மையாக அடிக்குது. ஸோ நம்மளால் வெளியே போக முடியாது, ஆனால் அவங்க வந்துடுவாங்க. ஸோ நானும் ஏதோ ஒரு பண்ணுவேன், ஆனால் நிறைய மேட்ச் நானே வெளில போயிருக்கேன் அப்படின்னு தெரியாது, எல்லாம் பக்கு தான். ஸோ வெளியே விட்டாங்க, போகிறோம் கார் அண்ட போய் நின்னிங்கன்னா அங்கே பாருங்கள் எவ்வளோ ஸ்பீடாக போகுதுன்னு. பின்னாடி ஒருத்தருக்கான். ஸோ நம்ம தான் அப்பயே கீழே அடிச்சிட்டோம். இப்போ அதோ போட்ட பாருங்க, முன்னாடி ஒரு ஷீல்டு மாதிரி வருதா, இப்போ அது போடுறதுனால அதோ காமிக்கிறேன் பாருங்க. அது போடுற கொஞ்ச நேரம் தான் இருக்கும், அது போடுற டைம் வரையும் நம்மளுக்கு எதுவும் ஆகாது. முன்னாடி இருந்து அடிச்சா ரெண்டு இது தான். ஸோ இப்படியே நின்றுட்டு இருந்தால் போதும், நீங்கள் உங்கள் மேலே டேமேஜ் கூட விழாது. ஏன்னா டயர் பக்கத்தில் இருக்கிறதுனால உங்கள் மேலே படாது. ஆனால் முன்னாடி வரானான்னு பார்த்துட்டே இருங்க, ஏன்னா இல்லைனா முன்னாடி வந்து சர்றன்னு அடிச்சுட்டு போயிடுவாங்க. ஸோ இப்போ செக் பாயிண்ட் ரீச் பண்ண போகிறோம். ஸோ செக் பாயிண்ட் ரீச் பண்ணிட்டா போதும், நம்மளோட டெத் ஆகிட்டா வரது வந்து இங்கே மாறிடுச்சு. இப்போ நெக்ஸ்ட் செக் பாயிண்ட் போயிட்டுருக்கோம். ஸோ இனிமேல் தான் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும், ஏன்னா இனிமேல் முன்னாடி எந்த வேலைக்கு ஆகாது. ஏன்னா வந்து அடிச்சிடுவாங்க, ரெடியாக நிற்பாங்க பாருங்கள். நான் சரி க்ளூவால் போட்டுடலாம் அப்படின்னு போட்டுருவேன், பார்த்தா கார் உடச்சின்னு போயிடும். அவ்வளோதான், நம்மளை அடிக்கிறாங்க, இனிமேல் வேலைக்கு ஆகாதுன்னு பின்னாடி வந்து நின்றுடுவேன், என்ன லைஃப் வர இல்லை. ஸோ இனிமேல் பின்னாடி போனால் தான் வேலைக்கு ஆகும், ரன்னிங்லேயே இருக்கணும் டயர் பின்னாடி. ஸோ இப்போ வந்து திரும்பிடும் செக் பாயிண்ட், செகண்ட் செக் பாயிண்ட் ரீச் ஆகிடுச்சு. ஸோ பார்த்தீங்கன்னா இப்போ லைனாக வந்துட்டே இருப்பாங்க, ஏன்னா அவங்க ஏரியா கிட்டே போயிட்டோம். எங்களுக்கு இன்னும் 2 நிமிஷம் இருக்குது. ஸோ பின்னாடி ஒருத்தவங்க வந்துடுவாங்க, நானும் போடுவேன் ஒர்க் ஆகாது, டக்குன்னு ஒர்க் ஆகாது. ஸோ முடிச்சிட்டான், லேட் ஆகும். ஸோ வந்தாச்சு, வேக 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 வேகமாக ஓடுறோம். ஸோ இன்னும் எப்படியா கொஞ்சம் தூரம் போயிட்டால் போதும், நம்ம வின் ஆகிடுவோம். ஸோ இதுதான் ஃபஸ்ட் டைம் நான் இதில் செகண்ட் ரவுண்ட்லேயே வின் ஆகிறது, இல்லைனா இந்த ரவுண்டு மிஷன் ஃபெயிலுன்னு வந்து திருப்பி அடுத்த ரவுண்டு தான் வின் பண்ணுற மாதிரி இருக்கும் இதுவரையும் ஆனதில். ஏன்னா டக்குன்னு நம்மளால் வந்து கார் இந்த மாதிரி எடுத்துகிட்டு போக முடியாது. இந்த வாட்டி மூணு பேர் இருந்ததும் மூணு பேர் நல்லா ஆனதுனால எப்படியோ எடுத்துகிட்டு போயிட்டோம். ஸோ ஸ்டன் கிளைண்டர் போட்டு விட்டான், கண்ணு தெரில சட்டம் நல்ல வேலை. ஸோ கொஞ்சம் கிட்ட போயிட்டோம், இன்னும் கொஞ்சம் தூரம் தான். ஸோ பார்த்தீங்கன்னா அங்கே ஒருத்தன் வரான். ஸோ ஸ்டன்னு நீ என்ன வேணா போட்டு நாங்கள் ஜெயிக்க போகிறோம். ஓ டேமேஜ் ஆகிடுச்சு, வெஹிக்கிள் டேமேஜ் பண்ணிட்டான், பாடியும் பண்ணிட்டான், டயரையும் பண்ணிட்டான். ஸோ ரிப்பேர் பண்ணிகிட்ருக்கோம், ஆகிடுச்சு அவ்வளோதான் ஐயோ வின்னு. ஸோ பார்த்தீங்கன்னா போய் அடித்தாச்சு. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா எல்லோரும் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், அப்போ தான் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் தெரியும். ஸோ என் கூட ப்ளே பண்ணணுன்னா வாங்க, நான் வந்து என்னோடய ஐடியை வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஸோ அட்வான்ஸ் சர்வர் ஐடியும் தரேன், நார்மல் சர்வர் ஐடியும் தரேன், வாங்க ப்ளே பண்ணலாம். ஸோ உங்களோட பேர் கீழே கமெண்ட் பண்ணிங்கன்னா தான் எனக்கு வந்து தெரியும், நான் ரெக்வஸ்ட் அப்செட் பண்ணுவேன், இல்லைனா பண்ண மாட்டேன். ஸோ அவ்வளோதான் பாய், அவ்வளோதான் காய்ஸ் பாய்.
அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய்.